ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் டு அறிவலை பாட்காஸ்ட். ஒலிம்பிக் போட்டியில் தங்கப்பதக்கம் பெற்ற ஒரு வீரரை பற்றி உங்களிடம் பேச வந்துள்ளேன். நான் உங்கள் தேவிஸ்ரீ, 10th ஸ்டாண்டர்ட். ஒருவரின் வெற்றியை ஒரு தேசமே கொண்டாடி கொண்டிருக்கிறது. ஒலிம்பிக்ஸ் தனகலத்தில் பதக்கங்கள் என்பது இந்தியாவிற்கு காணல் நீராகி கொண்டிருக்க நான் இருக்கிறேன் என சாதித்து காட்டியிருக்கிறார் நீரஜ் சோப்ரா. சுமார் 5 ஆண்டுகளுக்கு முன்னர் ஒரு சிறுவன் ஈட்டி எறிதலில் சாதித்து கொண்டிருக்கிறான் என்ற செய்திகள் இந்தியாவை ஆக்கிரமித்து கொண்டிருந்தன. இந்த சிறுவன் ஒரு நாள் ஒலிம்பிக்ஸில் பதக்கம் வெல்வான் என அப்போதே ஆளுடன் கரித்தனர் பலர். அந்த சிறுவன்தான் நீரஜ் சோப்ரா. ஹரியானாவில் உள்ள கூட்டு குடும்பத்தில் பிறந்த நீரஜ் சோப்ராவிற்கு ஈட்டி எறிதல் என்பது கைகூடியதை சுவாரஸ்யமான வரலாறு. சிறுவயதில் கொண்டாக இருந்த நீரஜ் சோப்ராவை அவரது உறவினர் ஒருவர் உடற்பயிற்சி செய்வதற்காக வலுக்கட்டாயமாக மைதானத்திற்கு அழைத்து சென்றுள்ளார். அனைவரும் சென்ற பின்னரும் மைதானத்திலேயே இருந்த நீரஜ் சோப்ராவிடம் ஈட்டியை கொடுத்து எரி என வீரர் ஒருவர் சொல்ல விளையாட்டாக ஈட்டியை எரிந்துள்ளார் நீரஜ். அப்போது தொடங்கிய ஈட்டி எறிதல் பயணம் பின்னாளில் அவருக்கான வாழ்க்கையாக மாறிப்போனது. 2016 ஆம் ஆண்டு ஒலிம்பிக்கில் பிவி சிந்து, சாக்சி மாலிக் ஆகியோரின் பதக்கங்களை இந்தியா கொண்டாடி கொண்டிருந்த போது போலந்தில் நடைபெற்ற U20 உலக சாம்பியன்ஷிப் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்று தனக்கான சாதனை பயணத்தை தொடங்கியிருந்தார். கோல்கோஸில் நடைபெற்ற காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் 86.47 மீட்டர் ஈட்டி எறிந்து தேசிய சாதனையை படைத்ததுடன் தங்கமும் வென்றார். சாதனைகள் உடைக்கப்பட வேண்டியவை என்பதை மீண்டும் ஒருமுறை நிரூபித்தார் நீரஜ். 2018 ஆம் ஆண்டில் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் 88.07 மீட்டருக்கு ஈட்டி எறிந்து அவருடைய சாதனையை தானே தகர்த்தார். 2015 ஆம் ஆண்டு வரை பயிற்சியாளர்கள் என்று அவருக்கு யாரும் இல்லை. சொந்த முயற்சியில் தனக்குத்தானே பயிற்சியாளராக மாறினார். 2019 ஆம் ஆண்டு தோள்பட்டையில் ஏற்பட்ட காயம் அவரை வாட்டி வதைத்தது. 2020 ஒலிம்பிக்ஸில் நீரஜ் கலந்து கொள்வாரா என்ற கேள்விகள் என கொரோனா காரணமாக தொடர் ஒத்திவைக்கப்பட்டது. கடும் முயற்சியால் இன்று சாதனை மகனாக மாறியிருக்கிறார். ஒரு காலத்தில் சைவம்தான் நீரஜ் சோப்ராவின் விருப்ப உணவு. ஆனால் தடகள போட்டிகளுக்காக அசைவத்தை உண்ணத் தொடங்கியவர் நீரஜ் என்று அவர் பெற்றிருக்கும் தங்கம் என்பது அவருக்கான வெற்றி மட்டுமல்ல, ஒரு சங்கதி தடகளம் நோக்கி வர ஒரு ஊன்றுகோலாக அவர் மாறியிருக்கிறார். எந்த வெற்றியும் எளிதில் கிடைப்பதில்லை. அந்த வகையில் போராடி வெற்றியை தனதாக்கி தேசத்தை உயர்ந்து நிற்க செய்திருக்கிறார் நீரஜ். தடகளத்தில் இனி இந்தியா குவிக்கப் போகும் அனைத்து பதக்கங்களின் தொடக்கப்புள்ளி நீரஜ் என்பது வெறும் சாதனை மட்டுமல்ல, புதிய அத்தியாகத்திற்கான தொடக்கமும் கூட. நீரஜ் சோப்ராவின் வரலாறு மிக சுவாரஸ்யமாக இருந்தன. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் அறிவலை பாட்காஸ்ட். நான் உங்கள் தேவிஸ்ரீ, பாரதி மேல்நிலைப்பள்ளி, ரெட்டிப்பட்டி, நாமக்கல். நன்றி, வணக்கம்.